இந்த திருக்கோவிலை இழிவுபடுத்தும் வகையிலே ஒரு புத்தகத்தை எழுதி குறிப்பாக இந்த தொகுதி முழுக்க வசித்து வருகின்ற பல்வேறு சமுதாயத்து பெண்களை இழிவுபடுத்தி ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை எழுதியவர் பெருமாள் முருகன். இந்த பகுதி மக்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை உலக அளவிலே கேவலப்படுத்தி அப்படி கேவலப்படுத்திய அந்த மாதுருபாகன் என்கிற புத்தகத்தை எழுதிய பெருமாள் முருகனை ஆதரித்தது பாதுகாத்தது யார் என்று தெரியுமா? எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தான் அந்த பெருமாள் முருகனை பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, நம்முடைய பாரத நாட்டிலே நம்முடைய இந்த தமிழ்நாட்டிலே திட்டமிட்டு பிரிவினைவாதிகளை சமய நம்பிக்கை உள்ளவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேசி திராவிட கழக தலைவர் வீரமணி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி என்ன பேசுறாரு, பகவான் கிருஷ்ணர் நம்முடைய கிருஷ்ண பகவானை பொள்ளாச்சி சம்பவத்தோடு ஒப்பிட்டு பேசி மிகவும் கேவலமாக பக்தர்களின் மனம் புண்படும்படியாக பேசியிருக்கிறார். அதே போல கனிமொழி அவர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். நம்முடைய சமய நம்பிக்கைகளை அவமதிப்போரின் கூடாரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது.